வீக்கெண்டில் சும்மா இருந்தால் இப்போ ஒரு ஷார்ட் ரோட் ட்ரிப் ட்ரைவ் பண்ணலான்னு யோசிக்கும் போது எங்களுக்கு வந்த ஸ்மார்ட் பானி ஃபால்ஸ். ஆனால் அது ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபன்லோட ட்ரிப்பாக இருக்கும். ஆமாம், போகிற வழியில் வேத நாராயண டெம்பிள் விசிட் பண்ணுவோம். ஃபால்ஸுக்கு முன்னாடி பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபன்னாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ரோட்டில் ஊத்துப்பட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ரைட்டில் கட் பண்ணால் நாகலாபுரத்தில் தான் வேத நாராயண டெம்பிள், இல்லை இதை மச்ச நாராயண டெம்பிள்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லார்ட் விஷ்ணு மச்சே அதாவது மீன் அவதாரத்தில் காட்சி தர. விஷ்ணு கோயிலே ஒரு சில கோயிலில் மட்டும்தான் மீன் அவதாரத்தில் விஷ்ணுவை நம்ம பார்க்க முடியும். இந்த டெம்பிள் எதுக்கு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, சூரிய பூஜை உற்சவம் அதாவது சன்ரே ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற டைமில் சூரிய ஒளி வேத நாராயண மேலே 3 டேஸ் படும்னு சொல்கிறாங்க. அதாவது வருஷத்தில் இந்த 3 நாளில் மட்டும்தான் சூரிய ஒளி நேராக வேத நாராயண மேலே படும். இந்த கோயில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப க்ளீனாகவும் அழகாகவும். வேதநாராயண டெம்பிள் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் கைலாச கோனா ஃபால்ஸ் நோக்கி வரோம். ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி மலையடி வரத்தில் ஒரு நல்ல ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அங்கே நாங்கள் ஃபால்ஸ் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மலை அடி வாரம் ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூடவே பிரியாணியும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஃபுட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எங்களோட ஃபால்ஸ் குக்கிங்கை முடிச்சுட்டு நாங்கள் கைலாசா கோனா ஃபால்ஸ் நோக்கி புறப்படும். போகும்போது மழை சாரல் இருந்ததுனால அந்த மலை அடிவாரத்தில் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. கைலாச கோனா ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் புராண கதைகளில் கைலாச நாதேஸ்வர சுவாமி, லார்டு வெங்கடேஸ்வரா மற்றும் பத்மாவதி அவங்களோட திருமணத்தை பார்க்க நாராயணவனம் வந்ததாகவும், அப்போது
அவங்க இந்த ஃபால்ஸில் தங்கியிருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த ஃபால்ஸ் 40 அடி உயரத்தை கொண்டது. இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்திலேயே சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மனோட கோயில்கள் இருக்கு. இங்க வரவங்க ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. சென்னையிலேருந்து ஒரு வீக்கெண்ட் ட்ரிப், ஷார்ட் ட்ரிப், ரோட் ட்ரிப் போனோம்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக ஃபால்ஸுக்கு மட்டும் வந்துட்டு போகாமல் திருப்பதி புத்தூர் சுற்றி நிறைய புராண கோயில்களும் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் கிளப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.